அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒருவர் இஸ்லாத்தில் இறந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார் அவர் உழைக்கின்ற காசில் இஸ்லாத்தில் இருக்கின்ற அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்தால் அதை அவர்கள் பாவிக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக இஸ்லாத்தை விட்டு போவது மதம் மாறுவது என்பது இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கின்ற கடுமையாக தண்டனைக்குரிய குற்றமாக சொல்கிறது முர்தத் அதாவது மதம் மாறியவர்கள் ஒரு காஃபிராகவே இருப்பதை விட இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டு போவது என்பதையும் இஸ்லாம் கடுமையாக சொல்லுகிறது அதாவது இந்த நிலைமை மோசமானது அவர்களை முடியுமான வரைக்கும் நாம் நல்ல வழிக்கு மீண்டும் நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை கட்டாயம் செய்ய வேண்டும் இஸ்லாத்தை தெரியாத காரணமாக பிடித்திருப்பார்கள் இஸ்லாத்தை புரிய வைத்து அவர்களே எடுக்க வேண்டும் பொதுவாக அவர்கள் சம்பாதிக்கின்ற பணங்களை பொறுத்த வரையில் அவர்கள் ஹலாலான முறையில் எந்த ஹராமும் க இல்லாமல் எந்த கலப்படமும் இல்லாமல் நல்ல முறையில் சம்பாதித்திருந்தால் அந்த பணத்தை அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கின்ற பொழுது அதை பாவிப்பதில்லை எந்த பிரச்சனையும் கிடையாது பொதுவாக காஃபிரான ஒருவர் வந்து நமக்கு ஏதாவது அன்பளிப்பு செய்தாலும் நல்ல ஒன்றை கொண்டு வந்து தந்தாலும் அவைகளெல்லாம் தாராளமாக பெற்றுக்கொள்ள நபி அவர்களுடைய காலத்தில் நிறைய நடந்திருக்கிறது சில நபி நபித்துலருடைய தாய்மார்களே அவர்கள் கண்பளிப்புகளை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் காஃபிரா நிலைமையில் அதாவது ஒரு முறை ஒரு நபி தோழி கேட்கிற அல்லாவின் தூதரே என்னுடைய தாய் வந்திருக்கிறாள் அவள் முஷிகான் நிலைமையில் வந்திருக்கிறாள் ஒஹியர் ஆஹிபத்து நன்னா அவள் நிறைய இரக்கம் கொண்டவள் எனக்கும் அவள் மீது நிறைய பாசம் இருக்கிறது அல்லாவின் தூதரே நான் அவளை சேர்ந்து நடக்கட்டுமா என்று கேட்டபொழுது நாம் சிலீஹா அல்லாவின் தூதர் சொன்னார்கள் நாம் சேர்ந்து நட என்றார்கள் எனவே குடும்ப உறவு என்ற ஒரு பக்கம் இருக்கிறது எனவே இந்த இப்படி பொருளாதார ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுதும் ஹலாலானவைகளாக வைகளாக இருந்தால் தாராளமாக அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் நாம் அவர்களுக்கு அதாவது மாறியவர்களுக்கு முடியுமான உபதேசங்களை செய்வோம் நமக்கு யாராவது அன்பளிப்பு செய்தால் நம்ம அவர்களுக்கு பதி பரிகாரமாக துவாக்களை செய்வதைப் போல பரிகாரமாக ஏதாவது ஒன்றை செய்வதைப் போல் இவர்களுக்கு நல்ல இதாயத்துக்காக வேண்டி துவா கேட்டு அவர்களுக்கு நல்ல மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதும் நம்முடைய கடமை